கலைஞர் நூற்றாண்டோட 8வது நாள் இந்த பதிவில் இன்னைக்கு வந்து அவரை பற்றின ஒரு தொழில்துறை பற்றி பார்த்துட்டு போகிறோம். அதை நான் ஒரு சம்பவத்தோட கதையோட ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். கலைஞர் அவர்கள் வந்து செஞ்ச விஷயங்களையெல்லாம் ஏன் மறுக்கப்படுது அப்படிங்கிறத காரணத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். மகாபாரத போரில் வந்து ஒரு நாள் வந்து கர்ணன் வந்து அம்பெடுத்து அர்ஜுனனை பார்த்து விடும்போது அவரோட கை வந்து அந்த பின்னாடி இருக்க அந்த குடையில் மாட்டிக்கும். அப்போது வந்து அவர் தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல அர்ஜுனன் இருக்கும்போது அந்த அம்பை விடுவார். அப்போது ரெண்டாவது அம்பை எடுத்து அதிலே ஒரு இது நடந்துடும், ஒரு லாக் ஆகிடுவார். அடுத்த ரெண்டாவது அம்பை இது எடுத்து எழும்பொழுது சங்கு ஊதிடுவாங்க. மாலை போர் முடிஞ்ச நேரத்துக்கு சங்கு ஊதிடுவாங்க. அந்த அம்பை எழுதிருந்தால் அர்ஜுனனோட கதை முடிஞ்சிருங்கிற மாதிரி ஒரு இடம் வரும். அன்னைக்கு நைட்டு டிஸ்கஷனில் வந்து துரியோதனன் வந்து கர்ணனை பார்த்து கேட்பார், நீ வந்து ஏன் அந்த ரெண்டாவது அம்பை விட்டு அர்ஜுனனோட கதையை முடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கேட்பாரு. அப்போ கர்ணன் வந்து சொல்லுவார், நான் இப்போ வந்து இந்த போரில் வந்து தளபதியாக இருக்கேன், என்னால் விதியை மீற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். போருக்கான விதியை மீற முடியாது அப்படின்னு சொல்லுவோன்னே, இது என்ன பெரிய விஷயமா, இதுக்கு முன்னாடி ஏகப்படாத விதிமீறல் நடக்கலையா அப்படின்னு சொல்லி துரியோதனன் கேட்பான். அப்போ கர்ணன் சொல்லுவார், இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து தளபதி கிடையாது, நான் அந்த தலைமையின் கீழே கட்டுப்பட்டு இருந்தேன், அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்தேன். இப்போ நான் தளபதி, என்னோட போர் சட்டத்திட்டங்களை மீற முடியாது, போர் விதிகளோட சட்டத்திட்டங்களை மீற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே துரியோதனன் இது ஒன்று பெரிய விஷயமா, போர் விதிகளை யாரும் மீறுறது இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அப்போது வந்து கர்ணன் ஒரு பாயிண்ட் சொல்லுவான், இந்நேரம் நீயோ இல்லை அர்ஜுனனோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து அந்த விதியை மீறிட்டாக்க நீங்கள் உடனே என்ன சொல்லிடுவீங்கன்னா, இது ரகுவம்சத்தில் மிகப்பெரிய விஷயம், ஏற்கனவே வந்து மூணு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இது செஞ்சுருக்காங்க, இது பாரத்வாஜ குலத்தில் நடக்கும், இது இந்த மாதிரி நடந்துக்கும்னு உங்களோட விதிமீறலை வந்து ஒரு சாதனையாக பேசிடுவாங்க. அதே சமயத்தில் கர்ணன் நான் வந்து இதை செஞ்சேனாக்க இவன் வந்து இவன் சத்திரியனே கிடையாது, இவனுக்கு என்ன தெரியும், இவன் வந்து விதிமீறி எப்படி செஞ்சுட்டான் பாருங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது எங்களுக்கு வந்து ரெட்டை கேள்வி இருக்குது, அதனால தான் நான் வந்து இந்த விதியை மீறவே இல்லை அப்படின்னு சொல்லி கர்ணன் சொல்லுவார். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கலைஞர் அவர்கள் செஞ்ச சாதனையை வேற யாராவது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ, எம்ஜிஆர் வந்து பிராமணரே கிடையாது, பார்ப்பனரே கிடையாது, அவர் வந்து மேனன் ஜாதி தான், அது வந்து பிசியில் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த இதில் இருந்தால் கூட அவரோட கலரும் அவர் அடித்த ஜாலராகவும் வச்சு அவரை வந்து பார்ப்பனராகவே இவங்க அங்கீகரித்தாங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எதுவுமே செய்யலைன்னா கூட அவங்க செஞ்ச எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி பெரிய லெவலில் பேசுகிறதுக்கு இங்கே வந்து கூட்டம் வரிசை கட்டி நிற்கும். ஆனால் கலைஞர் வந்து நேர்மையாக உண்மையாக அவரோட சாதனைகளை எடுத்து சொல்லணும்னு எடுத்தால் பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும். ஆனால் அதை யாருமே பேச மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதான் நான் சொன்னேன், அந்த கர்ணனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தான் கலைஞருக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியும். இப்போ கூட முந்தா நாள் வந்து எஸ் வி சேகர் வந்து அண்ணாமலையை பார்த்து கண்ணா அப்படின்னு போயிருக்க, பாடி ஷேமிங்லாம் பண்ணியிருக்காரு, உன் மூஞ்சிக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டிருக்காரு. எஸ் வி சேகருங்கிற ஒரு ஆளை தவிர தமிழ்நாட்டில் யாராவது ஒரு எக்ஸோ ஒய்யோ அண்ணாமலையை பற்றி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தா அதுக்கான எதிர்வினைகள் எப்படி இருந்திருக்கும். ஆனால் எஸ் வி சேகரை யாராலையுமே கேட்க முடியாது, ஏன்னா அவர்கிட்ட நூல் இருக்கு. அப்போது இந்த இந்த குலம் தமிழர்கள்ங்கிற இந்த இனத்துல ஒரு புல்லுருவிகளாக இருக்கிற இந்த பார்ப்பனர்கள் வந்து ஒரு சட்டத்திட்டம் வகுத்து அதை வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் மேலானதாகவும் மற்றவங்களுக்கு கீழானதாகவும் வச்சு அவங்க எதை வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்கங்கிற இடத்த உருவாக்கிக்கிறாங்க. அதை கேட்டு பணிந்து நடக்கிற சூத்திர சங்கிகளும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க காலம் பூரா. அந்த அடிப்படையில் கலைஞரோட சாதனைகளை திட்டம் போட்டு மறுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது கலைஞரோட சாதனைகளில் இன்றைக்கி இந்தியாவிலேயே தொழில்துறையில் இவ்வளோ பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து 71 கலைஞர் வந்து சிப்காட்டையும் சிப்கோவையும் கொண்டு வந்துட்டார். அந்த சிப்காட்டும் சிப்கோவும் கொண்டு வந்தது மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் நிறுவனங்களும் தொழில் பேட்டைகளும் தொழில்துறையில் கலைஞர் தமிழ்நாடு அடைஞ்சிருக்க முன்னேற்றமும் கணக்கில் அடங்காது. இன்றைக்கி கூட நீங்கள் ஒசூரில், ராணிப்பேட்டையில், பெருந்துறையில், ஸ்ரீபெரும்புதூரில், அம்பத்தூரில் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழியர்கள், அதன் மூலமாக அதுக்கப்புறம் முதலாளிகள், தனியார் முதலாளிகள், அந்த நிறுவனங்கள், அப்புறம் கலைஞர் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த ஹூண்டாய், செயின் கோபின் போன்ற பெரிய நிறுவனங்கள், இதெல்லாமே கூட அவரோட பேர் சொல்கிற அளவுக்கு அவர் மிகப்பெரிய உழைப்பு செஞ்சுருக்காரு இந்த தொழில்துறையை வளர்த்தெடுக்கிறதுக்கு. அந்த சிப்காட்டையும் சிப்கோவையும் அவர் அறிவித்து செஞ்சதில் எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்குன்னு தெரியுமா? அதை வந்து யாராலையுமே அதெல்லாம் யாருமே பேசக்கூட மாட்டாங்க. அண்ணா அவர்களோட மாபெரும் தமிழ் கழகத்தில் அண்ணா ஒரு
ஒரு இடத்த பத்தி அண்ணா பத்தி குறிப்பிடுவாங்க என்னன்னா, அண்ணா வந்து சட்டசபையில வந்து காங்கிரஸ் சொல்லும், நாங்க வந்து ஏகப்பட்ட விஷயம் செஞ்சிருக்கோம், ஆனா நீங்க வந்து ஒண்ணுமே செய்யலங்கிற மாதிரி அண்ணாவை கேட்பாங்க. அண்ணா கேட்பாரு, அப்போ நீங்க வந்து ஒரு பசுமா நீங்க சொத்து உருவாக்கியிருக்கீங்க உண்மைதான், ஆனா அந்த சொத்து வந்து வளரக்கூடியதில்ல அப்படிங்கிறதுக்கு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, பசுமாட்டை வாங்கியிருந்தீங்கன்னா கூட கண்ணு போடும், நீங்க வாங்கியிருக்கிறது அல்சேஷன் ஆயி அது என்னத்துக்கு பிரயோஜனப்படும்னு கேட்பாரு. இப்ப எப்படின்னா, காமராஜர் அவர்கள் வந்து ஐஐடி, நெய்வேலி நிலக்கரி, துப்பாக்கி தொழிற்சாலை, எம்எஃப்எல், எம்ஆர்எல் இது போற நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்குனாரு. அதெல்லாம் மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு ஐஐடியில தமிழர்கள் படிக்கிறாங்களா, நெய்வேலி நிலக்கரியில தமிழர்கள் வேலை பார்க்குறாங்களா, எம்எஃப்எல் எம்ஆர்எஃப்எல்லையோ நீங்க எம்எஃப்எல்லோட சைட் எடுத்து போட்டீங்கன்னாலே அதுல மோடி அந்த நிறுவ மந்திரி இவங்களோட போட்டோஸ் தான் இருக்கும், சென்னை மணலியில இருக்கிறது. அதுக்கு தமிழர்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த விஷயத்துல கலைஞர் எப்படி அதை முன்னெடுத்தார்னா, பீகாரோட கனிம வளங்கள் எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் அங்க வந்து சுரண்டி தள்ளிடுச்சு. பீகார்ல கனிம வளங்களே இல்லாம தமிழ்நாடு இந்தியாலேயே மைக்கா, அயானு, இந்த மாதிரி மேங்கனீஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து பீகார் தான். அதோட கனிம வளங்கள் அத்தனையும் சுரண்டி தள்ளிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேருந்து எந்த விதமான கனிம வளங்களையும் வெளியில எடுக்க முடியாம காவல் அரணா எல்லை சாமியா அந்த அயனார் போல நின்றவர் வந்து கலைஞர் தான். சிவகாசியில வந்து அந்த பாஸ்பரஸும் அந்த இதையும் எடுத்து வெடிவு பொருட்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை வந்து எஸ்டேட்டா அறிவிச்சு சிவகாசி கோஆபரேட்டிவ் எஸ்டே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உருவாக்கி அதை முதலாளிகளே அவங்களே எடுத்து அவங்களே பயன்படுத்துற மாதிரி ஒரு இடத்த உள்ள. இன்னைக்கு நிலக்கரியை எடுத்து மத்திய அரசாங்கம் பயன்படுத்துது. இதையே கலைஞர் அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை எடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருந்தாருன்னா, அந்த இத்தனை லட்சக்கணக்கான ஊழியர்களும் லட்சக்கணக்கான முதலாளிகளும் உருவாக்கவே முடியாது. அந்த அந்த திட்டம் எப்பயுமே முன் 20 வருஷத்துக்கு அப்புறமும் 50 வருஷத்துக்கு அப்புறமும் நடக்க போற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கான வேலைகளை செஞ்சவர் வந்து கலைஞர் அவர்கள் தான். இந்த விஷயத்துல கலைஞர் அவர்களை ஃபாலோ பண்ண வந்து யாருமே செய்யல. கலைஞர் வந்து இந்த மாதிரியான தொழில்துறை உருவாக்குனது, இந்த தமிழ்நாடு மாடர்ன் தமிழ்நாட்டை வடிவமைச்சது எப்படிப்பட்டதுன்னா, சிங்கப்பூரை உருவாக்குன லீ பெங் அவரு, ரஷ்யாவோட ஸ்டாலின், அமெரிக்காவோட வாஷிங்டன் ஆப்ரஹாம் லிங்கன், கியூபாவோட ஃபிடல் காஸ்ட்ரோ, சாவேஸ், கம்போடியாவோட சாவோஸ், இந்த மாதிரி ஆடின தலைவர்கள் எப்படி அவங்க நாட்டை வடிவமைச்சாங்களோ அந்த மாதிரி கலைஞர் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழ்நாட்டை வடிவமைச்சிருக்காரு. இப்போ சப்போஸ் இந்த சிப்கோவோ சிப்காட்டோ கலைஞர் அறிவிச்சதுலேருந்து தான் டிக்கோ வந்துச்சு, அதுலேருந்து தான் எல்காட் வந்துச்சு, அதுலேருந்து தான் டைடல் பார்க் வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலைஞர் செஞ்சதை ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ செஞ்சிருந்தா, நான் சொன்ன இந்த தலைவர்களோட பெயர்களை எல்லாம் பட்டியலையிலையும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் சூட்டிட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஆனால் கலைஞர் செஞ்சுட்டா அதை ஒரு புறங்கையால் தள்ளிட்டு அவனுங்க பாட்டுக்கும் மேல பேசிக்கிட்டே போங்க. என்ன செஞ்சாரு கலைஞர், என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில், தமிழ்நாடு வளரவே இல்லை, திராவிட என்னடா செஞ்சிச்சுன்னு ஒரு கேனப்பைய வந்து கையை இப்படி தூக்கி பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா இத்தனை தொழிற்பேட்டைகள் இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு பூரா இருக்கிற பெருநகரங்கள்ல தொழிற்பேட்டை இல்லாத நகரங்களே கிடையாது. கும்பகோணத்துல இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, திருச்சியில 4 இடத்துல இருக்கு, வாழவந்தான் கோட்டை, பழையப்பட்டி தஞ்சாவூர்ல இருக்கு, மதுரையில இருக்கு, ராணிப்பேட்டை, ஸ்ரீபெரும்பு. நீங்க வந்து ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ இந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க ஹைவேல இருந்தீங்கன்னா, பெங்களூர் ஹைவேலையோ இல்ல திருச்சி கோயம்புத்தூர் ஹைவேலையோ நீங்க இருந்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து பைக்ல பேக் எல்லாம் கட்டிக்கிட்டு பைக்ல ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த தீபாவளியோ பொங்கல் அன்னைக்கு ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்ல உங்களால நிக்கவே முடியாது, திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கவே முடியாது. ஈரோடுல விடிய காலையில 8 மணிக்கு ஈரோடு, விடிய காலையில 5 மணிக்கு ஈரோடு எப்படி இருக்கும்னா, 11 மணிக்கு பரபரப்பா இருக்கிற பெருநகரங்கள் போல இருக்கும் ஈரோடு. இத்தனை தொழில் வளர்ச்சியும் கலைஞர் கொண்டு வந்தது கலைஞரால மட்டும்தான் நடந்தது. இந்த தொழில் வளர்ச்சியில தொழில்துறையில கலைஞர் சாதிச்ச விஷயத்த யாருமே கம்பீட் பண்ணவே முடியாது, அதோட போட்டி போடவே முடியாது. அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு கலைஞர், ஆனா இதை யாருமே பேச மாட்டாங்க. எப்படி கர்ணனை வந்து இதை நீ செய்ய முடியாதுன்னு பேசுனாங்களோ அதே தான் இதில் சொல்லுவாங்க. இதை வந்து இந்த பார்ப்பனர்கள் திட்டம் போட்டு கலைஞரோட புகழ் எதுவும் பரவாம பார்த்துக்கிட்டாங்க. வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இங்கே வந்தது. இப்போ அதுக்கப்புறம் ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடியெல்லாம் அதை வரவே விடாமடிச்சாங்க கமிஷன் பேசிஸில். அதெல்லாம் சேர்க்க யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் சின்னதாக ஒரு சின்ன துரும்போ இதுவோ, இப்போ கூட பாருங்களேன், நான் கூட சமீபத்தில் நினச்சேன் இந்த மோடி வந்து இந்த 300 பேரை கொண்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முனையில் நடந்துருச்சுன்னா என்னெல்லாம் பேசியிருப்பீங்க, அந்த ரகுவம்சத்தை கதைகளை மோடிக்கு சொல்லுவீங்க, இந்த சூத்திர கதைகளை வந்து கலைஞருக்கு சொல்லுவீங்க.
அந்த எல்லையும் இந்த எல்லையும் கலைஞர். ஆனா கலைஞர் தான் வரலாம் இல்ல, என்னைக்குமே யாரும் என்ன தன்னை புகழணும்னோ தனக்கு இது நடக்கணும் தன்னை எப்படி அங்கீகரிப்பாங்கன்னோ, தன்னோட அங்கீகாரத்தை பத்தி கலைஞர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கன நேரம் கூட அதை பத்தி சிந்திச்சதே இல்லை. இவங்க நம்மளை அங்கீகரிக்கணும்னு கலைஞர் நினைச்சிருந்தா அது பின்னாடி போயிருந்தாருன்னா இத்தனை செயல்களை செஞ்சிருக்கவே மாட்டார். தான் எடுத்துக்கொண்ட பணி இது, தன்னோட தமிழ் மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும், அவங்க இதன் மூலமா பலன் பெறணும், அதன் மூலமா இதெல்லாம் அடையணுங்கிறத போட்டு போய்கிட்டே இருந்த கல்லு முள்ளும் பார்க்காத நடந்த ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அவரோட புகழ் என்னைக்கும் வாழும். இந்த மாதிரி குள்ளநெறிகளோட பேச்செல்லாம் என்னைக்கு இருந்தாலும் ஹிஸ்டரியில இடம்பெறாது, கலைஞர் வந்து நிலைச்சு நிற்பார் ஹிஸ்டரியில். கலைஞர் புகழ் என்றும் வாழ்கிறார்.